நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னா, லேப்டாப்ல ஒய்ஃபை இல்ல இருந்தாலும் எப்படி இன்டர்நெட் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய லேப்டாப்ல ஒய்ஃபை இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி ஒய்ஃபை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒய்ஃபை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி 200-300 ரூபாய் செலவழிக்கணும். ஸோ அப்படி செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு சிப் இருக்கும், அந்த சிப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்கள் லேப்டாப்ல ஒய்ஃபை கொண்டு வந்து ஹாட்ஸ்பாட் மூலியமா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் டைரெக்டாக டேட்டா கேபிள் மூலயமா இன்டர்நெட் பயன்படுத்திக்கிற முடியும். ஆமாங்க, எனக்கு தெரியும் இந்த விஷயம் 95% பேருக்கு மேலே தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த 5 பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஒய்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுங்கள். டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலையும் உங்களுடைய லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா யூஎஸ்பி டெதரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எல்லா மொபைல்லையுமே இருக்கும், ஆனால் பேர் மட்டும்தான் மாறுபடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஹைட்ல தான் இருக்கும். நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எனபிள் ஆகும். நீங்கள் மொபைல் இன்டர்நெட்டை லேப்டாப்க்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். அப்படி எனபிள் பண்ணீங்க அப்படின்னா லேப்டாப்பில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்னிங் சிம்பிள் ரிமூவ் ஆகிட்டு நார்மலாக காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இன்டர்நெட் பயன்படுத்திக்கிற முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்படி பயன்படுத்துறது மூலயமா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இன்டர்நெட் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை போல் எனபிள் ஆகலை கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா கேபிளில் 2 விதம் இருக்குது, ஒன்று டேட்டா கேபிள், இன்னொன்று வந்து சார்ஜிங் கேபிள். ஸோ சார்ஜிங் கேபிளில் நீங்கள் சார்ஜ் மட்டும் தான் பயன்படுத்திக்க முடியும், மற்ற எதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கிற முடியாது. ஸோ டேட்டா கேபிளில் மட்டும்தான் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுடைய கேபிள் வந்து சார்ஜிங் கேபிளா இல்லை டேட்டா கேபிளா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் தான் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் மாற்றுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணிச்சிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயன் சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.